வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மகர சம்பவத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 109 அதிகரிப்பு. சிறைச்சாலையின் பாதுகாப்புக்கென 600 பேர் அடங்கிய படையணி. மகர சம்பவம் குறித்து விசேட விசாரணை. தகவல்கள் ஒளிவு மறைவின்றி அம்பலப்படுத்தப்படும் என அமைச்சர் ககலிய தெரிவிப்பு. நேற்று பதிவாகிய 2 கொரோனா மரணங்களை அடுத்து மரணங்கள் எண்ணிக்கை 118 அதிகரிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 32 பேர் கைது. கிரிக்கெட் வீரர் தனஞ்சயவின் தந்தையை கொலை செய்த சூத்திரதாரி துபாயில் சர்வதேச போலீசாரினால் கைது. அமேசான் வனத்தில் தீவிரம் அடைகின்றது காடழிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மகர சிறைச்சாலை சம்பவத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 109 அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை வளாகத்தின் பாதுகாப்புக்கென போலீஸ் விசேட அதிரடிப்படை உள்ளிட்ட 600 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகர சிறைச்சாலையில் தங்கியுள்ள கைதிகளும் மேலும் சிலரும் குழப்பம் விளைவிக்கும் வகையில் சிறைக்கூடங்களை உடைத்துச் செல்ல முயற்சித்த போது அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் 9 கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் அதிகாரிகள் உட்பட 107 பேர் காயமடைந்தனர். இம்மோதலை அடுத்து சிறைச்சாலையின் சொத்துக்கள் பலவற்றுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைக்குள் உள்ள சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீட்டு அறிக்கை இன்று பெற்றுக் கொள்ளப்படவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் பெரும்பாலானோர் சிறைச்சாலை வளாகத்துக்குள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதனால் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து ரகசிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பல கோணங்கள் ஊடாக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலை சம்பவம் குறித்து இன்று காலை வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 109 அதிகரித்துள்ளது. இவர்களில் 107 சிறை கைதிகளும் 2 சிறைச்சாலை அதிகாரிகளும் அடங்குகின்றனர். சம்பவத்தில் 8 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதற்கு மேலதிகமாக இப்பகுதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 600 போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடுகள் பெறப்படவுள்ளன. சிறைச்சாலைக்குள் சிறைக்கூடங்கள், வார்ட் தொகுதிகள், அதே போன்று அலுவலகங்கள், வைத்தியசாலை, சமையலறை போன்றன சேதமாக்கப்பட்டுள்ளன. ஆவணங்கள் அளிக்கப்பட்டுள்ளமையினால் சிறை கைதிகள் தொடர்பான தகவல்கள், அதே போன்று உயிரிழந்தவர்களின் விவரங்கள் குறித்த தகவல்களை பெறுவதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பிலான தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலையில் இருந்த சுமார் 187 கோவிட் தொற்றாளர்கள் கொழும்பு சிறைச்சாலையின் விசேட பகுதி ஒன்றுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். ஏனைய கைதிகளிடமிருந்து பிரத்யேகமாக இவர்களை வைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சுமார் 78 பேர் தனிமைப்படுத்த நடவடிக்கைகளுக்கென அட்டாளச்சேனை தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். தற்போது சிறைச்சாலைக்குள் நிலைமை வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலை சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் தகவல்களை ஒளிவு மறைவின்றி தெரிவிக்கப்படும் என அமைச்சர் ககலிய ரம்புக்குவெல தெரிவித்துள்ளார். ஒரு சில விசேட விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். தற்போது 28,000 சிறை கைதிகளே உள்ளனர். இத்தாலியிலும் இவ்வாறானதொரு சம்பவம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது. கோவிட் தொற்றினாலேயே இந்நிலைமை அங்கு ஏற்பட்டது. உலகில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை முதல் தடவை அல்ல. இதற்குரிய முழு பொறுப்பையும் அரசாங்கம் என்ற வகையில் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். தற்போது இது தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெறுவதுடன் அடுத்து வரும் ஒரு சில நாட்களுக்குள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் தொடர்பு படுத்தி உண்மையான தகவல்களை உங்களுக்கு வழங்க எதிர்பார்க்கிறோம். நேற்றைய தினம் 503 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. 2 கோவிட் தொற்றாளர்கள் உயிரிழந்ததை அடுத்து கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது.
நேற்றைய தினம் இனம் காணப்பட்ட 503 கோவிட் தொற்றாளர்களில் 496 பேர் உள்நாட்டில் இனம் காணப்பட்டவர்கள். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய 7 பேரும் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து 3 பேரும், கட்டாரிலிருந்து வருகை தந்த 1 பேரும், உகண்டாவிலிருந்து வருகை தந்த நபர் 1 பேரும், கரையோர பாதுகாப்பு அதிகாரி 1 பேரும் இவர்களில் அடங்குகின்றனர். நேற்று இனம் காணப்பட்ட தொற்றாளர்களில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகினர். அவனுக்கு 147 ஆகும். கம்பக மாவட்டத்திலிருந்து 130 பேரும், கண்டி மாவட்டத்தில் இருந்து 41 பேரும் இனம் காணப்பட்டனர். இதற்கமைய இன்று காலை வரை மினுவாங்குட ஆடைக்கை தொழிற்சாலை மற்றும் பேலியக்கூட மீன் சந்தையுடன் தொடர்பு பட்ட கொரோனா கொத்தணி 20,438 அதிகரித்துள்ளது. இவர்களில் 14,152 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். அத்துடன் நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள கோவிட்-19 தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 23,987 ஆகும். 6,309 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். இதுவரை பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 17,560 ஆகும். கோவிட்-19 தொற்றிய 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து நாட்டில் இதுவரை சம்பவித்துள்ள கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கலகா பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய 600 பேர் பேராதனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 27 தேதி உயிரிழந்தார். அதி உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவுடன் கோவிட்-19 தொற்றியமையே மரணத்துக்கு காரணம் என அறிவிக்கப்படுகின்றது. அட்டுலுகாம பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 81 வயதுடைய பெண்ணொருவர் கடந்த 28 தேதி வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். கோவிட்-19 தொற்றுடன் ஏற்பட்ட அதி உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு கொலஸ்ட்ரோலின் அளவு அதிகரித்ததன் காரணமாக இம்மரணம் சம்பவித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியிலிருந்து 49 இலங்கையர்களும், ஜெர்மனியிலிருந்து 5 பேரும், கட்டாரிலிருந்து 36 பேரும் இன்று காலை நாடு திரும்பினர். இவர்கள் அனைவரும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை அடுத்து தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கமைய முப்படையினரால் நிர்வகிக்கப்படுகின்ற 58 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 6,204 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 12,031 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டத்தை மீறிய 32 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த அக்டோபர் 30 தேதி முதல் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 934 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முகக்கவசங்கள் அணியாமை சமூக இடைவெளியை பேணாதவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 13 போலீஸ் அதிகார பிரிவுகளும் ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகளும் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றாளர்கள் கூடுதலாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருந்து இனம் காணப்படுவதனால் தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டத்தை கடைபிடிப்பது இன்றியமையாதது என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். கிரிக்கெட் வீரர் தனஞ்சய சில்வாவின் தந்தையின் படுகொலை சந்தேக நபர் தர்மஸ்ரீ பெரேரா என்பவர் சர்வதேச போலீசாரினால் அபுதாபியில் வைத்து கைது செய்யப்பட்டார். கிரிக்கெட் வீரர் தனஞ்சய சில்வாவின் தந்தையான தெகுவலை கல்கிஸ் மாநகர சபையின் உறுப்பினர் கே ரஞ்சன் சில்வா 2018 மே 24 தேதி படுகொலை செய்யப்பட்டார். ரத்மலானை யானேந்திர வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இவர் உயிரிழந்தும் மேலும் இருவர் காயமடைந்தனர். இனம் தெரியாதோர் T-56 துப்பாக்கியினால் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். இப்படுகொலையுடன் தொடர்புபட்ட பிரதான சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இப்படுகொலையின் பிரதான சந்தேக நபராக தர்மசிறி பெரேரா என்பவர் அடையாளம் காணப்பட்டார். இப்படுகொலையை புரிந்துவிட்டு அவர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் ஐக்கிய அரபு எமிராச்சியத்துக்கு அவர் தப்பி ஓடியுள்ளமை தெரிய வந்தது. நீதிமன்றத்தினால் இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இப்பிடியாணை சர்வதேச போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து சிவப்பு அறிக்கை வெளியிடப்பட்டது. நேற்று முன்தினம் அபுதாபியில் வைத்து அந்நாட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கும் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் சர்வதேச போலீஸ் தலைமையகத்துக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அத்துடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று முதல் நாளை மறுதினம் வரை நாட்டுச் சூழவுள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் துரிதமாக அதிகரிக்கலாம் எனவும், கடற்பரப்பு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரை நாட்டுச் சூழவுள்ள கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறு அத்திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது.
தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கமானது விருத்தியடைந்து திருகோணமலைக்கு தென்கிழக்காக ஏறத்தாழ 590 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. அடுத்து வரும் 6 மணி நேரத்துக்குள் இது ஒரு ஆழமான தாளமுக்கமாக விருத்தி அடையக்கூடும். நாளை அதிகாலை அளவில் நாட்டுக்குள் ஊடுருவக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு மற்றும் ஊவா போன்ற மாகாணங்களில் முகில் கூட்டங்கள் காணப்படலாம். அத்துடன் பலத்த மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைக்கலாம். பலத்த மழையுடன் காற்றின் வேகமானது மணிக்கு 80-90 இடைப்பட்ட கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடந்த ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி மெனுவாங்கோட பகுதியில் ஏற்பட்ட பதட்ட நிலைக்கு பெரிதொரு ஹெல உரிமைய கட்சியின் பிரதி தலைவர் மது மாதவ அரவிந்த தொடர்பு பட்டிருந்ததாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று தெரிவிக்கப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்த அதிகாரிகள் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்கையில், பதட்ட நிலை ஏற்பட்ட தினத்தில் மது மாதவ அரவிந்த் அப்பகுதியில் தங்கியிருந்துள்ளதுடன் இச்சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் அப்பகுதியுள்ள விகாரை ஒன்றில் நடத்திய சந்தேகத்துக்கிடமான மக்கள் சந்திப்பிலும் இவர் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவித்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்கையில், அப்போதைய கம்பக பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக செயற்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரொஷான் விஜயசிங்க மெனுவாங்கோட நகரில் ஒன்று கூடிய சுமார் 2000 பேர் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும், போதிய அளவு அதிகாரிகள் காணப்படாமையினாலும் போலீசாருக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாது போனதாக தெரிவித்தார். குறித்த சம்பவத்துக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துவதற்கு பொறுப்பாக செயற்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்தன தீர்த்த லேனகையிடம் ஜனாதிபதி ஆணைக்குழு ஸ்கைப் தொழில்நுட்பம் ஊடாக சாட்சியங்களை கோரியது. இதன்போது ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த சிரேஷ்ட போலீஸ் சாத்தியற்றகர் மெனுவாங்கோட நகரில் இக்குழப்ப நிலை ஏற்பட்டு 3 நாட்களுக்குள் 16 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடிந்ததாக தெரிவித்தார். இதன்போது அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி இந்த தீ வைத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் குறித்து ஏதேனும் அரசியல் கட்சி ஒன்றினதோ அமைப்பொன்றினதோ தலையீடு காணப்பட்டதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் கண்டறிய முடிந்ததா என கேள்வி எழுப்பினார். நீதிபதி அவர்களை 2019 மே 13ஆம் தேதி மெனுவாங்கோட நகரில் இந்த பதற்ற நிலை ஏற்படுவதற்கு முன்னர் வேகோவ கல் ஒழுவ பகுதியில் ஸ்ரீ சுபத்ராராம விகாரையில் ஒரு சில சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. விகாரையில் பெக்கு மாணவர் ஒருவருக்கு முஸ்லிம் இனத்தவர் ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக போலீசாருக்கு தகவல் ஒன்று கிடைத்தது. இதனை அடிப்படையாக வைத்து விகாரையில் பிரதேசவாசிகளை ஒன்று திரட்டி கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. ஜகத் என்பவரை இக்கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார். ஜகத் என்பவர் மது மாதவ அரவிந்தவின் நெருங்கிய ஒருவர். இக்கூட்டத்துக்கு வருகை தந்த மது மாதவ இவ்வாறான சம்பவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இக்கூட்டம் இடம்பெற்று ஒரு வாரத்துக்கு பின்னரே மெனுவாங்கோட நகரில் இந்த பதட்ட நிலை ஏற்பட்டது. இச்சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களின் வர்த்தக நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த அன்று கூட்டப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு கல்லொழுப பகுதி மக்களை கூடுதலாக தொடர்பு பட்டிருந்தனர். நாம் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் மது மாதவ அரவிந்த மெனுவாங்கோட பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அப்பகுதியில் தங்கியிருந்தார் என சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். சம்பவம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் மெனுவாங்கோட போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியாக இருந்த பிரதம போலீஸ் பரிசோதகர் பிரியந்தவம் இன்று ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். இதன்போது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைமை நீதிபதி இச்சம்பவம் தொடர்பாக ஜகத் என்பவரையோ மது மாதவ அரவிந்த் என்பவரையோ கைது செய்ய நடவடிக்கை எடுத்தீர்களா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதம போலீஸ் பரிசோதகர் பிரியந்த குறித்த இருவரும் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் முன்பிணை கோரியிருந்ததாக தெரிவித்தார். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.